பாலிவுட்டில் தடம் பதிக்க இருக்காங்க பிரபல தமிழ் நடிகை. பொதுவாக இன்னைக்கு நடிகர்த்துக்கு வரக்கூடிய நிறைய நடிகர் மற்றும் நடிகைகளுக்கெல்லாம் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் நல்ல பேரும் புகழும் வாங்கினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்டை மாநிலமான பிறமொழி திரைப்படங்களையும் நடித்து அங்கேயும் தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறது இயல்பான ஒன்று தான். அப்படி பார்க்கும்போது தமிழில் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்துட்டு இப்போ பாலிவுட்ல தடம் பதிக்க இருக்காங்க ஒரு பிரபலமான நடிகை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனா திரைப்படத்து மூலமா மைனா அப்படின்ற கதாபாத்திரமா நம்ம எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிச்ச நடிகை அமலா பால் தான். மைனா திரைப்படத்துடைய வெற்றிக்கு பின்னாடி அவங்க தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியில ஒருவனா மாறினாங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழி உலகில் முன்னணி கதாநாயகியா இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது மலையாளத்தில் பிருத்திவிராஜோட நடிஞ்சு ஆடு ஜீவிதம் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்து நல்லா பெயர் வாங்கினாங்க. தமிழில் அமலாப்பாலுடைய நடிப்பில் த்ரில்லர் படங்களா அதோ அந்த பறவை போல, கடாவர் ஆகிய திரைப்படங்கள் ரிலீஸுக்காக காத்துட்ருக்கு. அதனால் அடுத்து முதல் முறையாக பாலிவுட்டில் களமிறங்கியிருக்காங்க அமலாப்பால். அவங்களுடைய நடிப்பில் புதிய வெப்சீரிஸ் ஒன்று தயாராகி வெளிவர இருக்கு. 1980களில் மிகவும் பிரபலமான பாலிவுட் நடிகையான பர்வின் பாபியை மையப்படுத்தி உருவாகி உள்ள ரஞ்சித் ஹி சஹி அப்படின்ற வெப்சீரியலில் பர்வின் பாபி அப்படின்ற கதாபாத்திரத்தில் அமலாப்பால் நடிச்சிருக்காங்க, இல்லை வாழ்ந்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். மகேஷ் பட் உருவாக்கி உள்ள இந்த வெப்சீரிஸில் தாகிர் ரத் பசின், அம்ரிதா பூரி மற்றும் பல முன்னணி கதாபாத்திரங்கள் இதில் நடிக்கிறாங்க. புஷ்ப படிப் பத்ராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த வெப்சீரிஸை ஜியோ ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறாங்க. நேரடியாக இந்த வெப்சீரிஸ் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. என்னதான் பிறமொழி திரைப்படங்களை நடித்தாலும் தமிழ் திரைப்படங்களை தமிழ் கதாநாயகர்களுக்கு ஜோடியாக நடிக்கும் போது தான் அமலாப்பாலுக்கான ரசிகர் பட்டாளம் அதிகமாச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.